வணக்கம் என்பார். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். மீ தரப்புல இருந்து மீ 11 லைட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 22 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போனை மீ வந்து பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் லோடர் அப்படின்ற டேக் வச்சு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்க போது, டிசைன் வந்து நல்லா ஸ்லிம்மா வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டா மீ வந்து அதான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எல்லா ஸ்பெக்ஸுமே தெரியும், என்ன ப்ரைஸில் வரப்போது அப்படி எல்லா டீடெயில்ஸும் நம்ம இந்த இதில் வந்து பார்க்கலாம். மீ 11 லைட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் செம ப்ரீமியமான லுக்கில் வந்து வரப்போது. மீ 11 சீரிஸ் மாதிரி தான் டிசைன் இருக்க போது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6.8 mm வந்து தின்னஸில் இருக்க போது, 157 gram தான் வந்து வெயிட் இருக்க போது. ஸோ செம தின்னாக நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும் அப்படின்னு வந்து மீ கிளைம் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6.55 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 240Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுக்குறாங்க. அதுபோக வந்து HDR10 சப்போர்ட் கொடுக்குறாங்க. கார்னியன் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. IP53 ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்டாகவும் வந்து இந்த ஃபோன் வந்து இருக்க போகுது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 8 nm ஆக்டேஷில் பில்ட் ஆன ஆக்டாகோர் ப்ராசர். இந்த ப்ராசர் வந்து 4G ப்ராசர். ரெட்மி நோட் 10 ப்ரோ நோட் 10 ப்ரோ மேக்ஸில் யூஸ் பண்ண அதே ப்ராசர். மிட்ரேஞ்ச் கேமிங்க்கு நல்ல சூட்டபிளான ப்ராசர். டே டு டே டாஸ்க்லாம் நல்லா வந்து ஸ்மூத்தாகவே வந்து இந்த ப்ராசர் வந்து ஹேண்டில் பண்ணும். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 64 MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சென்சர் வந்து 64 MP சென்சர், F/1.8 அப்பச்சரில் வந்து கொடுக்குறாங்க. அதுபோக வந்து 8 MP அல்ட்ராவைலட் லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 5 MP டெலிமேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 16 MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்க போது, EA சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மீ 11 லைட்டில் ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் மீ 12.5 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ், எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ், அதுபோக வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் வந்து வரப்போது. பேஸ் மாடலில் 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. இதுபோக 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4250 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜர் வந்து பாக்ஸில் இருக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீ 11 லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 22 வந்து லான்ச் ஆகுது. பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து நீங்கள் அரௌண்ட் 20,000 இருக்குன்னு வந்து எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து மீ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரில. ரெட்மி நோட் 10 ப்ரோ நோட் 10 ப்ரோ மேக்ஸ் இருக்கும்போது இந்த ஃபோனை அவங்க எப்படி செல் பண்ண போகிறாங்கன்னு தெரில. வெறும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்க போது, பில்டு வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக வந்து இருக்க போது, அதுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு தான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருந்து ரெட்மி நோட்டோட ஃபுல் ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.